Alleluia, parisuddha ke. Alleluia, rajana ke. Alleluia, devana ke. Alleluia, kattaru ke. Alleluia, parisuddha ke. எங்கள் தடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நிதம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நிதம் வழி நடத்தும் அல்லேலூயா சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம் சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம் சாவும் வரையில் உழைத்திடுவோம் சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம் சாவும் வரையில் உழைத்திடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா.
கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உயிர்த்த ஆண்டவர் உடனிருக்கின்றவரை அவரை துதியுங்கள், அவரை போற்றி பாடுங்கள். எங்கள் தாயும் தந்தையுமானவரே, இந்த சிறப்பு வழிபாட்டிற்காக நன்றி படைக்கிறோம். முது உயிர்ப்பின் மக்களாய் நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். உமது உயிர்ப்பின் காலங்களை நாங்கள் நினைக்கின்ற போதெல்லாம் எங்கள் உள்ளம் மகிழ்ந்து களி கூறுகிறது. ஆண்டவரே, ஆண்டவர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார், எங்கள் உடன் இருக்கிறார். எங்களுடைய பணிகளிலே, எங்களுடைய பணித்தலங்களிலே எங்களை சந்தித்து உயிர்ப்பின் ஆற்றலை கொடுக்கிறார் என்கிற அந்த அனுபவங்களுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த வழிபாட்டை ஆசீர்வதியும். இந்த வழிபாட்டிலே நாங்கள் பாடல் வழியாய் உமது உயிர்ப்பின் செய்தியை நாங்கள் பாடி மகிழ, உமக்கு நன்றி செலுத்த, உமக்கு துதிகளை ஏறெடுக்க இங்கே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வந்திருக்கிற அனைத்திரே மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். விண்ணப்பளி கிறிஸ்துவடி வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே ஆமேன். இந்த தூய வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் திருத்துவ கடவுளுக்கு மகிமுண்டாவும் நம்ம யாவரும் எழுந்து நின்று பாமாலையில் 123 பாடல், இப்போது போர் முடிந்ததே சிறந்த என்ற பாடலை யாவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். வண்ணமாகவே நாம் இரண்டாம் வழிபாட்டு முறையை பின்பற்றுவோம். பக்கம் 1, நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள வந்திருக்க நாம் யாவரும் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் இறை பக்தியோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் மகிழ்ச்சி உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே நாம் மகிழ்ந்து களி கூர்கடவோம். திருத்துவே கடவுளை போற்றுவோம். சேனலின் கடவாய் கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கிறன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரே, நாமத்து வந்தருவருமான தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் இறங்கின எங்கள் மீட்பர் எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் இறங்கின மீட்பர் எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நாம் யாவரும் அமைதியாக ஒழுங்காற்படியிட்டு கடவுள் நம்ம கொடுத்து அனைத்து நலன்களுக்காக நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாம் ஏறெடுப்போம். கடந்த காலம் முழுவதும் அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய அளவில்லாத அருளுக்காக நாம் நன்றி படைப்போம். இப்படிப்பட்ட ஒரு ஜப வேளையிலே உயிர்த்த சமூகமாய் நமது அன்றாட பணிகள் மத்தியில், பணித்தலங்களில், வேலையின் சூழலில் கிறிஸ்துவை காணவும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தவும் கிறிஸ்துவின் நற்சாட்சிகளாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட உயிர்ப்பின் ஆற்றலை நமது குடும்பங்களிலும் நமது பணித்தலங்களிலும் நாம் பணி செய்கிற பணியின் இடங்களிலே கிறிஸ்துவை அடையாளம் காணாமல் இருக்க நமக்கு இருக்கிற தடைகள், குறைகள், இயலாமைகள் இவைகளை முன்னிறுத்தி ஆண்டவிடத்திலே நமது இயலாமைக்காக இறைவனை நோக்கி நமது பாவங்களை நாம் அறிக்கை செய்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நமது பாவறிக்கை துணையாக நாம் யாவரும் இணைந்து 293 பாடல், நிர்பந்தமான பாவியாய் என்ற பாடல் வழியாய் நமது பாவத்தை நாம் அறிக்கை செய்வோம்.
சரி வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நம்ம கட்டளிட்டரில்லையே. நமது வாழ்வை சீர்படுத்தின காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த தூய வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெறவும் உம்மை துதிக்கவும் எங்கள் வாழ்வில் நீர் செய்த அளவில்லாத நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்த உம்மை மகிழ்ந்து பாட உயிர்ப்பின் செய்தியை நாங்கள் நினைத்து கொண்டாடி மகிழ இங்கே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த வழிபாட்டில் பங்கு பெற்ற அனைத்து இறைமக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாளின் வழிபாட்டுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வழிபாட்டில் பாடல் வழியாயும் அது பாடல்களை பாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்த இந்த திருச்சபை இறைமக்கள் அனைவரையும் இந்த வழிபாட்டிலே பாடல் வழியாய் இணைக்க நீர் எங்களுடைய திருச்சபையின் பாடல் குழுவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த பாடல் பங்கேற்பிலே பங்கேற்க அனைத்து இறைமக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தூயாவுடைய பிரசன்னம் நிறைந்து காணப்பட வேண்டிக் கொள்கிறோம். இந்த வழிபாடு முழுவதும் உடைய தூயாவுடைய பிரசன்னமும் உடைய தூயாவுடைய வழிநடத்தில் எங்களோடு நிறைந்து காணப்பட்டு எங்கள் வாழ்விலே நிறைவான வாழ்வையும் ஆசீர்வாதங்களையும் உடனிருப்பின் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்கள் கிருபை தாரும். விண்ணப்பில் கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ரூத் 2 வசனங்கள் 1-18 முடிய பக்கம் 334. ரூத் 2 வசனங்கள் 1-18 முடிய. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவு முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். போவாப்பிலே ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு அவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசனுடையதாயிருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாய் வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாப்பிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடே கூட இரு. அவர்கள் அறுப்புக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போ, வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முழங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு மோவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும்
நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தாரை விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்திலிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கத்தக்கத பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்தியாகும் சாமானியரிடாவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்து கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்படுகிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியானதை வைத்து கொண்டாள். அவள் கதிர் பொறிக்கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனப்படுத்த வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும் படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்திவிடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அவள் ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியடைந்து சாப்பிட்டு மீதியான வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் முடிந்துட்டு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் பாடம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:36-43. அப்போஸ்தலர் 9:36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேது அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லுபடி இரண்டு மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவிகள் எல்லாரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேக கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. Oh,
மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 15 சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாகம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனங்கள் 1-14 முடிய. த காஸ்பல் லெசன் டேக்கன் ஃப்ரம் ஜான் த காஸ்பல் சாப்டர் 21 வேர்சஸ் பிகினிங் ஃப்ரம் 1-14. யோவான் 21:1. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிப்பு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதையின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்ற சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரண்டு சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களை ஒருவனும், நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிட்டு, கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. சபையார் அமரவும். திருச்சபைக்கான
அறிவிப்புகளை திருச்சபையின் செயலாளர் அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருச்சபையாரை வாழ்த்துகிறேன். இன்று சிறப்பு பாடல் வழிபாடு மூலம் நமக்கு பாடல்களை பாடற்கின்ற கொயர் மற்றும் அவர்களுக்கு பிராக்டிஸ் அளித்த பொறுப்பாளர்களையும் பிஏ சிஸ்டம் பொறுப்பாளர்களையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை 6:30 கேஏபேட்டை கிராம ஊழியம் நடைபெறாது. வருகின்ற 24 அன்று சனிக்கிழமை மாலை பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். 21/4 அன்று ஞாயிறு வழக்கம் போல காலை 8:30 பரிசுத்த நற்காராதனை நடைபெறும். அன்று மாலை சண்டே ஸ்கூல் ஆனுவல் டே நடைபெறும். வாண்டட் ஹெட்மாஸ்டர்ஸ் ஃபார் வைகாப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முட்டத்தூர் Devalais Higher Secondary School Kasam. Applications from eligible Christian candidates are invited for the post of headmasters for Vaikav Higher Secondary School Muttathur and Devalais Higher Secondary School Kasam. The candidates should have the age of 50 years and above, a minimum teaching experience of 5 years as PG assistant or 10 years as BT assistant in any one of the high school or higher secondary schools. Candidates should have adequate administrative experience and fulfill the required PG qualifications as per the government norms required to be the headmasters of higher secondary schools. Wanted headmistress for Ashram Girls High School, Vellur. Applications are invited for the post of headmistress for CSA Ashram Girls High School, Vellur, from Christian female candidates of 50 years and above, having 5 years of teaching experience as BT assistant in any one of the high school or higher secondary schools and with administrative experience. Candidates should have adequate experience and fulfill the required qualifications as per norms required to be the headmistress of a high school. Applications should be accompanied with copies of all relevant certificates and testimonials and should reach through proper channel on or before 22/4/2024 at 5 PM to the Honorary Secretary, CSA Vellore Diocese, Vellore. சென்ற வாரம் நடைபெற்ற பைபிள் டெஸ்ட் வின்னர்ஸ் லிஸ்ட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் பிளேஸ் ரெனுலின், செகண்ட் பிளேஸ் ஜி க்ளோரி, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டு நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் பிளேஸ் ஜெருஷா பிஎஸ் ரெனி and Suvilin Janushma, second place Annie Deva Atria, third place Kevin Edward and Magatina Denny, 10th standard to 12th standard first place Bariksha PS Reni, youth category first place Annie Selin, second place Jason Edward, Sherlyn Monica, third place Kausalya Daniel, adult first place Dr. Sajila and Vanilla Jenny, second place Sudha and Anisha Lal, third place Dr. Panni Selvam, senior first place J. Grace James and Rita Jayaraj, second place Dr. Beulah Nirmalin, தேர்ட் பிளேஸ் விஜயா மனோகரன். சென்ற வார காணிக்கை விவரம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 51,115, தமிழ் சர்வீஸ் கலெக்ஷன் 12,420, இங்கிலீஷ் சர்வீஸ் கலெக்ஷன் 5,460, பர்த்டே ஆஃபரிங் 3,200, உண்டி கலெக்ஷன் 1,480, ஹாஸ்டல் சண்டே ஸ்பெஷல் ஆஃபரிங் 20,680 ஆக மொத்தம் 94,355. பில்டிங் அக்கௌண்ட், பில்டிங் ஃபண்ட் 67,920, பர்த்டே ஆனிவர்சரி 800, ஸ்பெஷல் தேங்க் ஆஃபரிங் 12,900, டென்சல் ஷெட் ப்ராஜெக்ட் 10,400, சண்டே ஸ்கூல் ஆஃபரிங் 1,540, சிக் கம்யூனியன் ஆஃபரிங் 200 ஆக மொத்தம்
93,760. ஃபெலோஷிப் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் மென்ஸ் ஃபெலோஷிப் 4,020, விமென்ஸ் ஃபெலோஷிப் 7,425, யூத் ஃபெலோஷிப் 2,765, ஆக மொத்தம் 14,210. புவர் ஃபண்ட் 20,335. இந்த வாரத்தில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கண்டு மகிழ்ந்து கடவுள் நன்றி படைக்கிற நம்ம திருச்சபையின் அன்பு சகோதர சகோதரிகளையும் திருச்சபையின் குடும்பங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு ஸ்தோத்திரோடு இவர்களை வாழ்த்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் இவர்களை அநேக அருட்கொடையால் அருள் வளங்களால் ஒரு ஆண்டை நிறைவு செய்து கொடுத்த ஆண்டவர் கிருபை செய்து தொடர்ந்து வருகிற புதிய ஆண்டு இவர்களுக்கு நன்மையின் ஆண்டாக கடவுள் எல்லா காலங்களிலும் இவர்களோடு பயணிக்கின்ற ஆண்டாக ஆசீர்வாத நாடாக இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவர் இவர்களுக்கு அருள் புரிவராக. பிறந்த நாள் காணொலிய பெயர்களை வாசிக்கின்றேன். 14 அன்று வி பன்னீர்செல்வம், சுசீலா துரைராஜ், ஹியூபர்ட் துரை சாலமோன். 15 அன்று ஒய் டென்சி, ஐ ஜான் சாலமோன். 16 அன்று சாந்தி ராஜகுமாரி கிரி, எஸ் சலோமி. 17 அன்று எல்லன் நளினி, ஆர்லின் டிச்சா, ஃப்ரெட்ரிக், ஜோனா ஃபோன் ஷாரன், விஜயநாத், ராஜுலு, ஜிஜு, இபினேசர் கோயில் பிள்ளை. 18 அன்று சூசன், மீனா, ராய், நளினி, ஜேம்ஸ், சங்கீதா, ஜாய், செலின், ஆலன், ஜோயல், எஸ் சத்யா ஜோன்ஸ், கிரீஸ், கிரீசி பிரியங்கா, ஆர் நவீன்குமார், எஃப் ஜாய்ஸ்லின், கீர்த்தினா. 19 அன்று கேரன் ஆல்வின், சாந்தா ஆறுமுகம், டி ஜான்சன் செல்வராஜ், ஜி ஜெனிதா, ஜெஸ்ஸி. 20 அன்று பேபி கேரன். திருமணாலை காணகிட குடும்பத்தினர். 14 அன்று திருமதி திரு ஃபெலிக்ஸ். 14 அன்று திருமதி திரு விவின் ஃப்ரெட்ரிக். 16 அன்று திருமதி திரு சாம் பெலனி. 16 அன்று திருமதி திரு டி ஜோசப் ராஜேந்திரன். 17 அன்று திருமதி திரு எஸ் ஈஸ்டராணி. 19 அன்று திருமதி திரு ரூத் ஆனந்தி. ஓகே, ஜபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த சிறப்பு வழிபாடுகளுக்காக நன்றி படைக்கிறோம். குறிப்பாக பிறந்த நாளையும் திருமண நாளையும் கண்டு மகிழ்ந்து நன்றி படைக்கிறவர்களின் ஆசீர்வதியும் கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர்களை அநேக நன்மை நாள் ஆசீர்வாதத்து போல வரும் புதிய ஆண்டிலும் புதிய கிருபையினாலும் புதிய மகிழ்ச்சியினாலும் புதிய நன்மையினால் கிருபினாலும் இவர்களை தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அவருடைய பணிகள் மத்தியிலே, பயணங்கள் மத்தியிலே, அவருடைய இதயத்தின் சிந்தனை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி கடந்த ஆண்டு இருந்த ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் இவருடைய பணிகளிலே பயணங்கள் நிறைவாக இருந்து வருகிற ஆண்டு இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, அன்பின் ஆண்டாக, கடவுள் எங்களோடும் இருக்கிறார் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஆண்டாக இருக்க நீர் இவர்களுக்கு கிருபை தாரும். விண்ணப்பில் கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு திருச்சபை சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்துகின்றேன். நாம் யாவரும் அறிந்தவனுமாக வருகின்ற வாரத்திலே நமது தேசத்தின் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலுக்காக அனைவரும் தனிப்பட்ட ஜபங்களாக குடும்பங்களாக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த தேர்தல் இந்தியாவுடைய வரலாற்றிலே உலகமே உற்று பார்க்கிற நிலையில் இருக்கிறது என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். இந்திய தேசம் அநேக தன்மைகளை அநேக மதிப்பீடுகளை கொண்ட ஒரு திருநாடு. கடவுள் அநேக தலைவர்கள் மூலமாய், குறிப்பாக டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மூலமாய் நமக்கு இந்திய அரசியல் சட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த சட்டம் அனைத்து மக்களையும் இணைக்கின்ற ஒரு சட்டமாக, சமய சார்பற்ற,
அனைத்து மக்களும் சம உரிமை பெறுகின்ற ஒரு சமத்துவமும் சகோதரத்துவம் சமய சார்பின்மை நிறைந்த அநேக வேற்றுமைகளில் ஒன்றித்து பயணிக்கின்ற ஒரு சிறப்பு பண்புகளை தன்மைகளை பெற்ற இந்திய தேசம் எதிர்வர காலங்களில் இப்படிப்பட்ட தன்மைகளையும் இப்படிப்பட்ட மதிப்பீடுகளும் தொடர்ந்து இருந்து எல்லா மக்களுக்கும் வாழ்வும் உரிமையும் பாதுகாப்பும் இருக்கின்ற ஒரு நல்ல தலைவர்கள் இந்திய தேசத்துக்கு கிடைக்க பெற்று அவர்கள் மூலமாய் ஒரு சிறப்பான ஆட்சி நிலை பெற நடத்த நீங்கள் ஜெபியுங்கள். அந்த வாக்கு கூட நாளிலே நீங்கள் அனைவரும் வாக்கு சாவி சென்றுங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள், நிறைவேற்றி ஜெபியுங்கள். கடவுள் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர்களை நீங்கள் இனம் கண்டு இந்திய தேசத்திற்கு ஜனநாயகத்திற்கு உரிய ஒரு அரசியல் தலைவரை தெரிவு செய்ய உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஞானஸ்தானத்திற்கு ஆயத்தமாய் கொண்டு வந்திருக்க பெற்றோர் முன்னாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இஸ்ரவேலின் மெய்ப்பராகி எல்லாம் வல்ல கடவுளே, எகிப்தின் அடிமைத்தளது நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடம்படிக்கை நீர் செய்து கொண்டீர். உம்முடைய நிறைவான இரக்கத்தை மந்தல் மேல் பொழுந்திரளே, உம்முடைய தீவிய சுதந்திரத்திற்குள் ஞானசாந்தி மூலமாய் சேர்க்கப்படுகிற இந்த குழந்தையை உமது கிருபையின் உடன்படிக்கை மூலமாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிறளோம். இவர்கள் உம்முடைய திருமைந்தனோம் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவில் தேவரீர் எங்களுக்கு அருள் செய்த நித்திய ஜீவனை வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் வீற்றிருந்த அரசாளுகிற கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளைப்படி இந்த குழந்தை கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் விண்ணரசின் சுதந்திரமாகவும் இருக்க ஞானஸ்தானம் கொடுக்க இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நீங்கள் புறப்பட்டு போய் சில ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவர்கள் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர் அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகள் எனக்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டுடையது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளையை போல் ஏற்றுள்ள எவனும் அதில் பிரவேசிப்பதில் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லி அவளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஞானஸ்தானம் பெறுவதற்கு பிள்ளையை கொண்டு வந்திருக்க பெற்றோர்களாகிய நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு விசுவாசத்தை அறிக்கை செய்வதும் கிறிஸ்துவின் வழியில் இந்த குழந்தையை வளர்க்க வாக்கு கொடுப்பது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. நீங்கள்
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? நாம் யாவரும் எழுந்து இந்த குடும்பத்துடையந்து விசுவாசப்பிரமாணம் சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவே தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமார் நம் நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணு மறுத்து உற்பத்தி பிறந்தார். பொந்து பிளாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மறித்து அடக்கு பண்ணப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்து எழுந்தறினார். பரமளவுக்கு ஏறி சர்வவல்லமை பிதாவாகிய தேவனு வல்லபசிவிட்டிருக்கிறார். அவிழ்த்து உயிரிழ மறித்தோர் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாக் பரிசபையும் பரிசுவான ஐக்கியமும் பாவம் மன்னிப்போம் சரீர உழ்த்தியதிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபியார் அமரவும். இந்த குழந்தை கிறிஸ்துவ குடும்பத்தில் வளரவும், இந்த குழந்தை கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் நீங்கள் வளர்க்க முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தைக்கு இடரல் உண்டாக்காதபடி உங்கள் குடும்ப வாழ்வை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தில் வேறுன்றி கர்த்தரின் பந்தில் பங்கு பெறவும் திருச்சபையின் ஐக்கியத்தில் கடவுள் உண்மையாக சேவிக்க எதிர்காலத்தில் இந்த குழந்தையை நீங்கள் திருச்சபையின் முழு உறுப்பினராக அதாவது திடப்படுத்தி பெற நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்களா? பிரிய மாணவர்களே, இவர்களும் உங்கள் மத்தியுள்ள ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு ஏதுவாக இருக்க நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்களுடைய அழைப்புக்கு உண்மையில் இருப்பீர்களா? கடவுள் ஒத்தாசுடன் அப்படியே நடப்போம். எங்கள் ஐக்கியத்தில் இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்வோம். ஜபம் செய்வோம். எல்லாவற்றையும் படைத்து தண்ணீர் எங்களுக்கு அருள் செய்த ஆண்டவரே, பரமபிதாவே, நீ துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, கடவுள் ஒரே திருமைந்தனே, யோர்தானின் ஆற்றில் ஞானசன் பெற்று மறித்து உயிரோடு எழுந்தவர் நீ துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரே, தூய ஆவியே இயேசு கிறிஸ்து மேலும் திருச்சம் இறங்கியவரை துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரே, உமது திருத்துவ நாமத்தை நோக்கி கூப்பிடுங்களோடு பிரசனமாகவும் இந்த தண்ணீர் பாவத்தை கழுவி சுத்திருப்பதை காட்டவும் இதில் ஞானஸ்தான பெருள் மறுபடியும் பிறந்து நித்திய ஜீவனை பெறும்படி இதை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்கள் ஒரே ஆவியில் ஒரே சரீரத்திற்குள் ஞானஸ்தான் பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் விசுவாசிகளுமான உமது ஜனத்தோடு என்றைக்கு நிலைத்திருக்க இவளுக்கு தூய ஆவியை அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வோம். இருளிலிருந்து இவர்கள் ஒளிக்கொள்ளும் சாவு நிலையான வாழ்வுக்கு நிலையான வாழ்வை தர நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆட்ரியல் ஆட்ரியல் என்ற பெயர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே உங்கள் ஞானசன் கொடுக்கிறேன். உன் நெற்றில் சிலுவை அடைந்து வறந்து கிறிஸ்து திருச்சங்களை சேர்த்துக் கொள்கிறேன். ஆண்டு தாமில் காத்துக்கொள்வராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வத்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை ஏற்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. ஆமேன். மனிதர் உங்கள் நற்களிலே காணும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்கடுவது, பரலோகத்தில் நமது பிதாவை மகிமைப்படுத்தும்படி அப்படி செய்ய ஆண்டுள் கிருபை செய்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு திருச்சபை சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை நான் போல் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்ம திருச்சபையின் பாடல் குழு மூலமாய் இன்றைக்கு பாடல் வழி ஆராதனை நடத்தியிருக்கிறோம்.
ஒரு வருகையின் காலங்களிலும் வருகையை மையப்படுத்தி வருகையின் காலங்களில் இருக்கிற செய்தியை பாடல் வழியாய் நமக்கு ஒரு டிசம்பர் மாதத்திலே கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. இந்த ஆண்டு ஈஸ்டர் காலமும் உயிர்ப்பின் காலங்களும் ஒரு சிறப்புக்குரிய காலம் என்பதை உணர்ந்து உயிர்ப்புக்குரிய கிறிஸ்துவின் பாடல்களை மையப்படுத்திய அந்த பாடல்களை மையப்படுத்தி ஒரு சிறப்பான பாடல் வழி ஆராதனை நடத்த ஒழுங்கு செய்திருக்கிறோம். கடந்த 2 மாதங்கள் இதை மிக சிறப்பான முறையில் பயிற்சி எடுத்த நம்ம திருச்சபையின் பாடல் கொண்டு அன்போடு வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் நான் பாடல் குழுவை பார்த்து வருகிறேன். அவர்கள் இந்த திருச்சபை கிடைத்த ஒரு பெரிய அருட்கொடை என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர்கள் இந்த திருச்சபைக்கு திருச்சபையின் வழிபாடுகளுக்கு ஆயரோடு இணைந்து இசைந்து இறை வழிபாட்டிலே பாடுகின்ற பாடல்கள் தங்களுடைய திறன்களையும் திறமையும் ஆண்டுடைய மகிமைக்கு வெளிப்படுத்துவது, தன்னுடைய தாளந்துகளை கடவுளுக்கு மகிமையாய் வெளிப்படுத்துவது, எந்த ஒரு எதிர்பார்ப்பில்லாமல் சிறப்பான இந்த திருப்பணியை செய்து வருகிற அனைத்து பாடல்கள் அங்கத்தினர்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன், பாராட்டும். கடவுள் உங்களையும் உடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிக்க எல்லாம் வல்ல ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவராக. குறிப்பாக இதை மிகவும் சிறப்பான முறையில் ஒருங்கிணைக்கிற அன்பு சகோதரர் தினேஷ் அவர்களையும் டாக்டர் பெல்வின் அவர்களையும் இவர்களுக்கு ஆலோசகராக இருந்து வழிநடத்துகிற அன்பு சகோதரர் ஜோசப் ஏசினேஸ் அவர்களையும் பிஏ சிஸ்டம் இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிற டாக்டர் அருள் பிரகாஷ் அவர்களையும் இந்த இசை நிகழ்வில் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிற அன்பு தம்பி பெஞ்சமின் ஜோப் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன், பாராட்டு. இது ஒரு டீம் ஒர்க், அனைத்து இறைமக்களும் ஒன்றிணைந்து இதை செய்கிற இவர்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். குறிப்பாக தினேஷ் அவருடைய வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அவர் இல்லை, ஏனென்றால் அவருடைய பிரதரன்லா அவருடைய சகோதரியுடைய கணவர் இன்றைக்கு நேற்றைய நாளிலே கர்த்தருக்குள் நித்திரடைந்தார் என்பதை வருத்தத்தோடு தெரிவிக்கிறோம். கடவுள் இப்படிப்பட்ட ஒரு இழப்பின் மதில் இருக்கிற தினேஷ் குடும்பத்திற்கு கடவுள் நிறைவான ஆறுதலை அமைதியை கொடுக்க நீங்கள் உங்களுடைய ஜபத்திலே நீங்கள் தாங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் கடவுள் நிறைவான ஆறுதலை கொடுக்க எல்லாம் வல்ல ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவர். மீண்டும் இந்த பாடல் குழுநரையும் இதை ஒருங்கிணைத்த அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களையும் நான் அன்போடு வாழ்த்து நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரம் கடவுளை போற்றுகிற நேரம், உயிர்ப்பின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற நாளெல்லாம், உயிர்ப்பின் ஆண்டவர் நம்மை சந்திக்கின்ற போதெல்லாம், உயிர்ப்பின் ஆண்டவர் நமக்கு ஆற்றல் கொடுக்கின்ற போதெல்லாம் அவரை மகிழ்ந்து பாடுவது, அவர் துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட இந்த வழிபாட்டிலே நீங்கள் பங்கேற்று மகிழ்ந்து தூய அவர் துணியோடு இந்த வழிபாட்டில் பங்கு பெறும்படி நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இப்போது பாடல் குழுவிற்கு நேரத்தை கொடுக்கப்படுகிறது. செக் 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 ப்ரைஸ் லார்ட் செக் 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 ஹலோ செக் 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 ஹலோ செக் 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 ஹலோ செக் 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 செக்
செக் செக் செக் செக் செக் செக் செக் செக் ஹலோ ஹலோ செக் ஹலோ ஹலோ Hello, check. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெருமையான எங்கள் அருமை கிறிஸ்துநாதர் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிற்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். உலக வரலாற்றிலே இந்த நாளுக்கென்று ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் திருநாளை டிவைன் மர்சி சண்டே ஆர் ஒயிட் சண்டே என்று உலக வரலாற்றிலே அழைக்கப்படுகிறது. தெய்வீக அந்த அருளை பெறுவதற்கான ஒரு நேரம் இது. நம்முடைய வேதாகமத்திலே தோமா அவர்கள் மிகவும் சந்தேகப்படுவார்கள். அந்த சந்தேகப்படுகின்ற காலங்களிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சீடர்களுக்கும் தோமாவுக்கும் பிரத்யேகமாக காட்சி அளித்த பொழுது அவருடைய அவிசுவாசத்தை உடைத்த ஒரு நாள். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து சில கேள்விகளை கேட்கின்றார். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற தொகுப்பின் பாடலும் அதுதான், வே யூ தேர். ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் எவ்விதமாக கேட்கிறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். இரண்டு வாலிபர்கள், நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஒரு நாள் ஒருவன் சொன்னானா நான் ஒரு கேளிக்கை விடுதிக்கு போகிறேன் என்று சொன்னான். இன்னொரு நபன் சொன்னானா அங்கே ஒரு ஆலயத்திலே ஒரு சிறப்பான ஒரு கூடுகை நடக்கிறது, நான் அங்கே செல்கிறேன்னு சொன்னானா. இந்த ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பிரிந்து சென்றார்கள். ஆலயத்துக்கு வந்தவன் ஃப்ரெண்டு வந்து கேளிக்கை விடுதிக்கு போயிருக்கிறான், அங்கே என்ன நடக்குமோ, எப்படி என்ஜாய் பண்ணுவானோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ, இங்கே ரொம்ப போர் அடிக்குது சர்ச்சில், ஒரே மொனாட்டனஸ், ஹலெலூயா அமேன் அவ்வளோதான் பாட்டு பாடிட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துடுறாங்க.
அவன் என்ஜாய் பண்ணியிருப்பான் அப்படின்னு யோசித்து கொண்டிருந்தான். ஆனால் கேளிக்கை விடுதிக்கு சென்ற நண்பனோ அங்கே ஆலயத்தில் என்ன பாடல் பாடியிருப்பாங்க, என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, அவனுடைய கவனம் அந்த கேளிக்கை விடுதலை இல்லை. அவருடைய கவனம் முழுவதும் ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிற அந்த ஆராதனையிலே தான் அவன் கவனம் இருந்தது. ஒருவன் இந்த சம்பவத்துக்கும் இந்த கேள்விக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கலாம். நீ எங்கே இருக்கிறாய், வேர் யூ தேர். இட் நாட் அபவுட் தி பிரசன்ஸ் ஆஃப் யுவர் ஃபிசிக்கல், பட் இட்ஸ் அபவுட் தி பிரசன்ஸ் ஆஃப் யுவர் மென்டல். நம்முடைய மனநிலை எங்கே இருக்கிறது, ஆண்டவர் கேட்கின்றார், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கின்றாய். எலியாவிட்டே கேட்கிறார், ஒன்று ராஜாக்கள் 19:9 சொல்லப்படுகிறது, எலியாவை உனக்கு இங்கே என்ன காரியம். அவன் சோர்ந்திருந்தான். சீடர்கள் சோர்ந்திருந்த பொழுதும் ஆண்டவர் கேட்கின்றார். பேசிக்கொண்டிருந்த பொழுது யோவான் எழுந்த புஸ்தகம் 20:10 சொல்லப்படுது, அவர் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசிக்கொண்ட பொழுது அவருடைய இருதயமானது கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று பேசிக்கொள்கிறார். ஆகவே இங்க நாங்க பாடப்போகிற ஒவ்வொரு பாடலும் உங்கள் இருதயத்தை நிச்சயமாகவே கொழுந்து விட்டு எரிய பண்ணும் என்பதிலே சந்தேகம் இல்லை. கேள்வியிலே ஆரம்பித்து கேள்வியிலே முடிக்க இருக்கிறோம். என்னை நேசிக்கின்றாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். என்னை நேசிக்கின்றாயா. யோவான் எழுதிய புத்தக சுவிசேஷத்தில் 21:11 அவர் சீமோன் பேதுருவிடத்தை கேட்கின்றார், சீமோனே சீமோனே, மூன்றாவது தரம் கேட்கும் பொழுது இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்கின்றார். அங்கே சீமோனுடைய எக்ஸ்பிரஷன் என்னன்னா, மிகவும் துக்கப்பட்டு. ஏன் அவன் துக்கப்படணும்? He felt he is a sinner. அவன் தன்னுடைய பாவத்தை முழுமையாக உணர்ந்தான். ஆண்டவர் நம்மை நேசிக்கின்றாயா என்று கேட்கிற கேள்விக்கு என்ன எதிர்பார்க்கிறார் என்றார், அவர் நேசிக்கின்றாயா கேட்கும் பொழுது நாம் நம்முடைய பாவத்தை உணர்கிறோமா, விசுவாசத்தில் பலப்படுகிறோமா என்பதுதான் இந்த பாடல் ஆராதனையின் நோக்கம். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சிறப்பு பாடல் ஆராதனைக்கு கிறிஸ்துநாதர் குடும்பத்தில் ஒருவனாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே சந்தோஷமடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த பாடல்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவித்து சிறுவையில் அறையப்பட்டு மரித்து 3 உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 24:6 அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற வசனத்தின்படி உயிர்த்தெழுந்த நம்முடைய தேவனை நமக்கு நன்கு தெரிந்த தமிழ் பாடல்களின் தொகுப்பாக ஓர் தமிழ் மெட்லியை இப்பொழுது பாட கேட்போம்.
ஏசாயா 53:3-5 உள்ளபடி, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அக்கார்டிங் டு தீஸ் பைபிள் வர்சஸ் வி ஆர் கோயிங் டு சிங் அன் இங்கிலீஷ் சாங். வேர் யூ தேர் வென் தே க்ரூசிஃபைட் மை லார்ட்? வேர் யூ தேர் வென் தே நெயில்ட் ஹிம் டு த ட்ரீ? வேர் யூ தேர் வென் தே லேட் ஹிம் டு த டூம்? சம்டைம்ஸ் இட் காசஸ் மீ டு ட்ரெம்பிள் ட்ரெம்பிள் ட்ரெம்பிள். நம்முடைய உள்ளங்களை எல்லாம் உருக்கும் இந்த பாடல் இப்பொழுது நாம் பாட கேட்போம்.
எபிரேயர் 12:2 இப்படியாய் சொல்கிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். என் மீட்பர் சுமந்த அந்த சிலுவையை நான் நேசிப்பேன். வெள நோய்ந்து நான் சாகும் வரை தொல் சிலுவையை நான் பற்றுவேன். பின்னதால் இழத்தை அணிவேன். இப்பொழுது கொல்கத்தா மலை மேல் தோன்றுதோ சிலுவை என்ற அழகிய தமிழ் பாடலை பாட கேட்போம்.
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்களிக்கிறார். இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார், எதற்காக உயிரோடு எழுந்தார்? கிறிஸ்து மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். நாம் மரணமே உன் கூரெங்கே என்று வெற்றி முழக்கமிடுகிறோம். அவர் பாதாளத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். ஆகவே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நாம் கேட்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றார் யோபு பக்தன். இந்த வசனங்கள் அனைத்தும் அடங்கிய ஒரு இனிய தமிழ் பாடலை பாட கேட்போம். புதிய காரியம் செய்திடுவீர், புதிய பாதையில் நடத்திடுவீர், மனிதரின் பாவம் போக்க, உலகத்தின் பாரம் சுமக்க, மரணத்தை வேரோடு அழிக்க, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
இரண்டாவது பாட இருக்கும் இறுதியான ஆங்கில பாடல் வர்தி இஸ் த லேம் தட் வாஸ் ஸ்லெயின் என்பது 1741 ஆண்டில் சார்ல்ஸ் ஜெனன்ஸ் என்பவரால் எழுதப்பட்டு ஜார்ஜ் ஃப்ரெட்ரிக் ஹண்டல் என்பவரால் இசையமைக்கப்பட்ட மெஸ்ஸாயா என்ற ஒரு தொகுப்பாகும். இந்த பாடல் வர்தி இஸ் த லேம் தட் வாஸ் ஸ்லெயின் என்பது அதன் ஒரு பகுதி. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோள்களை உடையவராயிருக்கிறார். அவர் நிச்சயமாக மீண்டும் வருவார், இவ்வுலகை என்றென்றுமாக ஆளுவார். ஆனால் ஏன் இந்த பாடலை இப்பொழுது நாம் பாட வேண்டும்? இது ஆங்கில பாடலாக இருந்தாலும் உங்கள் கவனத்தை, சிந்தையை, இந்த பரலோக காட்சியை உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். அது என்ன பரலோக காட்சி? வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. 6 வசனத்தில் இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். வசனம் 11:12 அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். என்ன அந்த சத்தம்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் அவற்றுள் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கணமும் மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாவதாக என்று இந்த வசனத்தை கொண்ட இந்த பாடல் வர்தி இஸ் த லேம் தட் வாஸ் ஸ்லெயின் என்ற பாடலை நாம் மனசு திறந்து ஆண்டவரை நாம் வழிபடுவோம்.
ஜெபிப்போம். ஸ்தோத்ர ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி. அப்பா, இதோ நீர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. துதிகளின் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஆமாப்பா இயேசு சுவாமி, இதோ நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அப்பா, இதோ ஆண்டவரே அப்பா, எங்கள் கிறிஸ்துநாதர் திருச்சபையை சேர்ந்த பாடல் குழுவினர் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே அப்பா, நீர் உயிர்த்தெழுந்த திருநாளை முன்னிட்டு ஆண்டவரே அப்பா, இதோ ஆண்டவரே உம்மை துதித்து பாடுவதற்கு அப்பா நீர் ஆண்டவரே தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக இருந்த ஆண்டவரே, பாடுவதற்கு உம்மை துதிப்பதற்கும் உம்மை புகழ்வதற்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் கிருபை செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். தாமே அப்பா, இதோ இந்த தேவாலயம் முழுவதும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது, உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது அப்பா. நீரே இதோ ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் பெரியவராய் இருந்து ஆண்டவரே, இதோ இந்த பாடல் வழியாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீர் இரக்கம் பாராட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர். ஆண்டவரே அப்பா, இதை எடுத்து நடத்தின ஒவ்வொருவரோடும் உம்முடைய கரம் இருந்து அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவின் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சிறப்பு வழிபாட்டிலே நமது பாடல் குழுவினர் உயிர்ப்பின் செய்தியை மிக சிறப்பான முறையிலே பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திய அன்பு சகோதர சகோதரிகளை, திருச்சபை சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இதை ஒருங்கிணைத்து அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்காக அன்போடு வாழ்த்தி தொடர்ந்து உங்களுடைய திருப்பணி இந்த திருச்சபை நிறைந்து காணப்பட எல்லாம் உள்ள ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு திருச்சபை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் அனைவரும் இணைந்து சிந்திக்க நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிந்தனை பொருள், உயிர்த்த ஆண்டவரை நமது நாம் செய்கிற பணிகளில் பணித்தலங்களில் அடையாளப்படுத்துவது, ஐடென்டிஃபைங் ரிசன் லார்ட் இன் த ஒர்க் பிளேஸ். நாம் ஒவ்வொருவரும் ஒரு பணியை செய்கிறோம், ஒவ்வொரு பணித்தலங்கள் நமக்கு வேலை நிமித்தமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி வேலை நிமித்தமாய் நமக்கு பணித்தலங்கள் கொடுக்கின்ற போது அநேக மக்களை நாம் சந்திக்கிறோம். நமது கல்வி நிறுவனங்களிலே, மருத்துவமனைகளிலே நாம் எந்த இடத்தில் பணி செய்தாலும் அந்த பணியின் நிமித்தமாய் அந்த பணி சூழலில் நாம் ஏழை எளிய தேவையில் உள்ளவர்கள், ஆதரவற்ற மக்கள், பிற சமய மக்கள் ஒவ்வொருவரையும் நாம் சந்தித்து வருகிறோம் பணிகளிலோ பயணங்களிலோ. அப்படி சந்திக்கின்ற போது நாம் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் ஆண்டவரை நாம் வெளிப்படுத்துகிறோமா என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. பிரியமானவர்களே, இன்றைக்கு உயிர்த்த ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலையில் நம்மோடு வாழ்கிறார் என்பது நமது சிந்தனையாக இருக்கிறது.
இன்றைக்கு வாசித்த மூன்று வேத பகுதியை நாம் வாசித்தோம். இந்த மூன்று வேத பகுதியிலும் மிக சுருக்கமாக 5 நிமிடத்தில் இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். முதல் திருமறைப்பாடும் சாதாரண அறுவடை பணியில் அந்த கதிரிகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கிற ரூத். வயல்வெளியில் தன்னுடைய பசியை நிறைவேற்றுவதற்காக வயல்வெளியில் பணியை செய்கின்ற போது ஆண்டவரை சந்தித்த ரூத். தனது தையல் மூலமாய் பணி செய்து நற்கிரைகள் மூலமாய் நன்மை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்பை தெரிவித்த வெளிப்படுத்திய தபித்தாள். தபித்தாள் யார்? அவர்கள் ஒரு தையல் பணியை செய்கிறவர்கள். சிஸ் எ டெய்லர். அவர்கள் அந்த தையல் மூலமாய் தங்களுக்கு இருந்த அந்த ஊசியின் மூலமாய் நூலின் மூலமாய் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்திய அன்பு சகோதரிதான் தொற்கால் என்கிற தபித்தாள். நற்கிரையினால் நன்மையினால் உதாத்தமான கொடுத்த காணிக்கையினால் நற்பணியினால் இயேசுவை அடையாளப்படுத்தினார். நிறைவாக கடற்கரையிலே மீன்களை பிடிக்கின்ற அந்த கடற்கரையில் கடவுளை காணுகின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த மூன்று நிலையுமே பார்க்கின்ற போது ஒன்று வயல்வெளியில் கடவுளை சந்தித்த ரூத், சாதாரணமான தையல் பணியை செய்கிற ஒரு தபித்தால் அந்த பணியின் மூலமாய் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த ஒரு பெண்மணி, மீன் பிடிக்க சென்ற சீடர்கள் மத்தியில் கடற்கரையிலே ஆண்டவர் மீன் பிடிக்கிற அந்த சூழலில் உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, ரூத் குறித்து நாம் யாவரும் அறிவோம். ரூத் என்றால் இரக்கம், கருணை, உதவி செய்கிற குணத்தை படைத்த சகோதரிதான் அந்த ரூத். ரூத்தும் நகோமிக்கு இருக்கிற உறவையும் நாம் காண்கிறோம். ஆதரவற்ற ஒரு நிலை, நகோமி ஆதரவற்ற நிலையில் இருக்கார், ரூத் ஆதரவற்ற நிலையில். அங்கு ஒரு மாமியாரும் மருமகளுக்கு இருக்கிற உறவு, ஒரு தாயும் மகளே நீ சென்று வா என்று ரூத்தை பார்த்து சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு தாய்க்கும் மருமகளுக்கு உறவை அங்கு காண்பதை பார்க்கிறோம். ஒரு வறுமையான சூழலில், வாழ்வற்ற ஒரு சூழலில் வாழ்வாதாரங்களுக்காக தேடி செல்கிறார். ஒரு அறுவடை முடிகின்ற போது சில காரியங்கள், சில அறுவடைகள் அங்கு விட்டு விடுவார்கள், சிதைந்து விடும். அது சிதறுண்டவைகளை, சிந்தப்பட்டவைகள் ஏழைகள், எளியவர்கள், வழிப்போக்கர்கள், பறவைகள் வந்து அதை எடுத்துக்கொள்ளும், பொறுக்கிக் கொள்ளும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு ரூத் செல்கிறார். அங்கு ஒரு நல்ல ஒரு மனிதரை, போவாஸ் என்கிற ஒரு மனிதரை, செல்வந்தரை அங்கு சந்திக்கிறார். வறுமையில் இருந்த அந்த ரூத்தை போவாஸ் என்கிற ஒரு செல்வந்தர் சந்திக்கிறார். சந்திக்கின்ற போது அந்த சந்திப்பு எப்படி என்றால், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்று சொன்னவுடனே கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று அந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இங்கு அங்கு கதிர் பொறுக்கிக் கொண்டிருந்த ரூத்துக்கு உட்பட அனைவரும் அவர்களை வாழ்த்துகிறார்கள். நீங்கள் வாழ்க, எப்படி கிறிஸ்துவானவர் உயிர்ப்பிக்கு பண்ணி வாழ்க என்று சொன்னது போல ஒருவர் வாழ்த்துக் கொள்கிறார்கள். அங்கு மோவா இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த பின்னணியை சேர்ந்த அந்த ரூத் போவாஸ் என்பதை அறிந்து, இவர் யார் என்பதை அறிந்து, தனக்கு ஆதரவற்ற ஒரு நிலையில் தன்னுடைய வாழ்வாதாருக்காக தேடி வந்த அந்த ரூத்துக்கு உதவுவதை நாம் பார்க்கிறோம். அப்போதுதான் தரையிலே முகங்கூப்புற விழுந்து அந்த தயை வேண்டி அங்கு ரூத் போவாஸை நோக்கி ஜெபிக்கிற ஜபத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கு போவாஸ் 2:12 வாசிக்கிறது, உன் செயலுக்கு ஏற்ப உன் ஆண்டவர் உனக்கு கட்டளை கொடுப்பார், அவர் உனக்கு நிறைவான பணியை கொடுப்பார் என்று சொல்லி
அங்கு ரூத்தும் போவாசும் சந்திக்கிற சந்திப்பில் உயிர்த்த ஆண்டவரின் அன்பு இருந்தது, கரிசன் இருந்தது, தயவு இருந்தது. ஆதரவற்ற மக்களுக்கு ஆதரவற்ற ஒரு நிலையில் வந்த அந்த ரூத்துக்கு உயிர்த்த ஆண்டவரின் செயல்பாடுகள் அங்கே கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஐநா திருச்சபையில் மனிதர்களை மனிதன் காக்கும் கருவி எது என்று சொல்கின்ற போது அங்கு சொன்ன வார்த்தை மனித நேயம். மனித நேயத்தை எங்கெல்லாம் பின்பற்றுகிறோமோ, பிறர் மீது கரிசனை கொள்கிறோமோ, அங்கு உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்றோம். இரண்டாவதாக நற்கிரியைகளை செய்த தொற்கால் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவர்கள் தன்னுடைய பணியின் மூலமாய் தர்மங்களையும் நன்மைகளும் மிகுதியாக செய்தார்கள். வாஸ் நோன் ஃபார் ஹர் தி ஆக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி அண்ட் கைண்ட்னஸ். அவருடைய கதை, அவருடைய வரலாறு சொல்கிறது அவர்கள் மிகுந்த பணிவிடை செய்கிற, உதவி செய்கிற மனதை பெற்றவர்கள். தன்னுடைய பணியின் மூலமாய் அநேக ஏழை எளிய கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஆடைகளை வழங்குவதும் அவளுக்கு உதவி செய்கிற ஒரு பணியை செய்கிறார். அந்த தொற்கால் மறித்து விடுகிறார். அனைவரும் அழுகிறார்கள். அப்போது அழுகின்ற போது கைவிடப்பட்ட கைம்பெண் எல்லாரும் தங்களால் கிடைக்கப்பட்ட அந்த ஆடையை அணிந்து அந்த சடலத்துக்கு முன்பாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அங்கு பேதுரு வந்து உடனே அங்கு உயிர்ப்பிப்பை, ஒரு உயிர்ப்பை தவித்தாலே நீ எழுந்து என்ற ஒரு உயிர்ப்பை நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். நற்கிரை செய்கிறவர்கள், நன்மையை செய்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், ஆதரவற்ற மக்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். அவர்கள் மரித்து போவதில்லை, அவர்கள் மறந்து விடுவதில்லை. இந்த தொற்கால் என்று தவித்த எந்த ஒரு பதவியும் அந்தோஷம் இல்லாத ஒரு பெண்மணி. ஆனால் இன்றைக்கு வரலாற்றிலே, திருமறை வரலாற்றிலே அவரை நினைவு கூறுகின்ற வரலாற்றிலே இடம்பெற்றால் என்றால் அவர்கள் செய்த நன்மையான காரியங்கள், அவள் செய்த பணிகள், தன்னை செய்த அன்றாட செய்த பணியின் மூலமாய் மக்களுக்கு உதவி செய்த மூலமாய் உயிர்த்த ஆண்டவரை வெளிப்படுத்தினார். நிறைவாக பிரியமானவர்களே, நாம் வாசித்த நற்செய்தி நூலிலே கடற்கரையிலே ஆண்டவரை காண்கிறார். திபேரிய கடற்கரை சீடர்களுடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனை கொடுத்த ஒரு கடற்கரை, கலிலேய கடற்கரை. கிறிஸ்து மரித்து விட்டார் என்று சொன்னவுடனே தன் வாழ்வை, நம்பிக்கை, வாழ்வாதாரங்களை இழந்து மீண்டும் மீன்பிடி தொழிலுக்கு செல்கிறார்கள். கிழிந்து போன வலையை தேடுகிறார்கள். மீண்டும் பழைய தொழிலை செய்வதற்காக கரைக்கு செல்கிறார்கள். தங்கள் இருவெல்லாம் தன்னுடைய அனுபவத்தை வைத்து முயற்சிக்கிறார்கள். ஆனால் பணித்தளத்திலே ஏமாற்றம், ஏக்கத்தோடு ஏமாந்து நிற்கிறார்கள். அப்போதுதான் எங்கு ஏமாற்றம், எங்கு தோல்வி, எங்கு பலவீனம், எங்கு வாழ்வில்லையோ அங்கு உயிர்த்த ஆண்டவர் தங்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை அன்பை, தன்னுடைய பாதுகாப்பை, உயிர்ப்பின் வல்லமையை அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தோல்விகளிலே, நம்முடைய ஏமாற்றங்களிலே, நமது இயலாமையிலே கடவுள் நம்மோடு பங்கேற்கிறார். The resurrected Lord sharing and extending his solidarity in our struggles, in our desperate situations, in our failures, in our temptations என்பதை அறிந்து அங்கு சொல்கிறார். பிள்ளைகளே, புசிக்கதற்கு ஏதாகிலும் உண்டா? பிள்ளைகளே, இதுவரையிலும் ஆண்டவர்களை பிள்ளைகள் என்று அழைக்கவில்லை. நண்பர், சகோதரர் என்றார். ஒரு தகப்பனைப் போல அவர்களிடத்திலே கேட்கின்றார். உடனே இரவெல்லாம் அவர்கள் அந்த பணி செய்து எந்த ஒரு வாய்ப்பினும் பெறாமல் இருக்கின்ற போது அவர்கள் வலது பக்கமாய் வலையை வீசுங்க சொல்றவுடனே அவர்கள் யார் என்று அறியாமல் அவள் வாழ்த்தி கீழ்ப்பணிந்தார்கள். ஏமாற்றமான சூழ்நிலையில் அவர் சொன்ன வார்த்தையை அங்கு கேட்டு அவர்களை கர்த்தர் என்று அறிந்து கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, தொடர்ந்து
எல்லாவற்றையும் அந்த மீன்பிடி தொழிலே மீண்டும் அந்த மீன் எல்லாவற்றையும் மிகுதியாய் பிடித்து அவள் கரைகளுக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு உணவை சமைப்பது போல இந்த உயிர்த்த ஆண்டவர் கடற்கரையிலே உணவை சமைத்து வைத்து வாருங்கள் போஜனம் பண்ணுவோம், வாருங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், வாருங்கள் என்ற ஒரு தகப்பனாக ஒரு தாயாக அப்பத்திய மீனையும் எடுத்து சீடர்களுக்கு பகிர்கிறார்கள். பிரியமானவர்களே, எங்கே ஆற்றல், எங்கே மனுக்குலத்தின் மானிடன் ஆற்றல் முடிகிறதோ அங்கே உயிர்ப்பின் ஆண்டவர் ஆற்றல் தோங்குகிறது. இன்றைக்கு உயிர்ப்பின் மக்களாக இருக்கிற நாம் நம் வாழ்வில் பணிகளில் அன்றாட சந்திப்புகளில் பயணங்களில் உயிர்த்த ஆண்டவரை அடையாளப்படுத்துகிறோமா? அடையாளப்படுத்த நாம் யாவரும் அழைக்கப்படுகிறோம். ஆமீன். தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை 60 பாடல் எழுந்தார் இறைவன் என்ற பாடலை பாடுவோம். அதை தொடர்ந்து இயேசுவின் நாமமே திருநாமம் என்ற பாடலை பாடு பாடலை பாடுகிறது நம்மையும் நமது காணிக்கு அர்ப்பணம் செய்வோம். இறைவன் ஜெயமே ஜெயமனவே, எழுந்தா இறைவன் சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, விசுவாசித்தவர்களுக்கு குறைவில்லையே.
சத்திய விதேயமான இது சத்திய விதேயமான முத்த நாமம் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோ நாமம் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோ நாமம் ஜெபம் செய்வோம். நாம் படைத்த பொதுவான காணிகளுக்காகவும் சிறப்பாக ஏப்ரல் 14 சிறப்பு பிறந்த நாளை கண்டு மகிழ்கிற அன்பு சகோதரி மிஸ்ஸஸ் மர்சி எரிக் அவளுக்காகவும் அவருடைய சிறப்பு வாழ்வுக்காக சிறப்பு காணிகளுக்காக நாம் கடவுள் நன்றி செலுத்துவோம். திருமண நாளை கண்டு நன்றி படைக்கிற திருமதி திரு வின் ஃப்ரெட்ரிக், திருமணாலை கன்று நன்றி படைக்கிற திருமதி திரு விஜயன் பிரடி காணிக்க படைக்கிறார்கள். பிறந்தநாள் காணிக்காக மிஸ்ஸஸ் பி ஈஸ்டர் ராணி, பிறந்தநாள் காணிக்காக மிஸ்ஸஸ் சங்கீதா, பிறந்தநாள் காணிக்காக ஜெமீமா ஸ்மெல்னா, பிறந்தநாள் காணிக்காக மிஸ்ஸஸ் ரஞ்சிதம் தங்கராஜ், பிறந்தநாள் காணிக்கையாக மிஸ்டர் டபிள்யூ ஷிபு வர்கீஸ், பிறந்தநாள் காணிக்காக பேபி ஜே ஜஸ்விதா கிறிஸ்டலின், பிறந்தநாள் காணிக்காக மிஸ்டர் வி பன்னீர்செல்வம், திருமண வாழ்வை கண்டு நன்றி படைக்க திருமதி விக்டர் மனோகரன், கத்தர் கொடுத்த அனைத்து கிருபிகளுக்காக டாக்டர் டி சாம்ராஜ் சிறப்பு காணிக்க படைக்கிறார்கள், ரஜி சாம்ராஜ், ஜார்ஜ் பூசாமி, கெசல் அமீட்சோலா சிறப்பு காணிக்கை படைக்கிறார்கள், சிறப்பு காணிக்க சி வி ஷல்லி, பிறந்தநாள் காணிக்காக மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திருமணாலை கண்டு நன்றி படைக்கிற திருமதி திரு ஃபெலிக்ஸ் குடும்பத்தினர், பிறந்தநாள் காணிக்காக மிஸ்டர் ஃப்ரெடி ஜோயல், பிறந்தநாள் காணிக்காக எம் சௌமியா, பிறந்தநாள் காணிக்கையாக பி எஸ் திபோரால் ஐரீன், கத்தர் சுக பிரயாணத்தை வாங்கி செய்த கிருபிக்காக சாமுவேல் மில்லர், திருமதி புனித்தும் பால் சிறப்பு காணிக்கை படிக்கிறவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த சிறப்பு வழிபாட்டிற்காக நன்றி படைக்கிறோம். அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கடவுள் எங்களை நினைத்திருக்கிறார். ஆகையால் நாங்கள் ஆசீர்வதிப்படுகிறோம் என்று மகிழ்ந்து நெகிழ்ந்து உமக்கு சிறப்பு காணிக்கப்படுக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எந்த நோக்கத்திற்காக இந்த குடும்பத்தினர் பிள்ளைகள் காணிக்கப்படுது என்பதை நீர் ஆண்டவர் அறிவே சுவாமி. ஆண்டவர் பரிபூர்ணமாய் இவருடைய நோக்கங்களை ஆண்டவர் நிறைவேற்ற கிருபை தாரும். நாங்கள் படைத்த பொதுவான காணிக்க ஆசீர்வதியும் இந்த காணிக்கையை நாங்கள் உடைய திருப்பணிக்கின் உண்மையோடும் உத்தமத்தோடு பயன்படுத்த உடைய கிருபை தாரும். குறிப்பாக எங்கள் திருச்சபைக்காகவும் திருச்சபை குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த எங்கள் திருச்சபையின் பாடல் குழுவினர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த பாடல் குழுவில் பங்கேற்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இதில் எல்லாவற்றிலும் தன்னுடைய திறன்களும் திறமையும் ஒன்றிணைத்து இவர்களை ஒருங்கிணைக்கின்ற பொறுப்பாளர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர் கையின் பிரயாசம் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தொடர்ந்து திருச்சபையின் திருப்பணி நிறைவாய் பங்கெடுக்க முடிக்கிறோம்.
ஆண்டவரே, திருச்சபையாய் நாங்கள் எங்களுடைய தேசத்திற்காக செபிக்கிறோம். எதிர்வர கால வாரத்திலே இருக்க நடக்க இருக்கிற இந்தியா தேசத்தில் இருக்கிற பார்லிமெண்ட் தேர்தலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த தேர்தலை ஆண்டவர் தாமே முன்னே நடத்த முடி கிருபித்தாரோம். இதை நடத்துகின்ற அனைத்து அலுவலர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே இதை அறிந்து புரிந்து நல்ல ஒரு தலைவர்களை தெரிவு செய்கிற இந்த சூழலை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்க முடி கிருபித்தாரோம். தலைவர்களை அதிகாரிகளை தெரிவு செய்து நீர் என்பதை நான் அறிகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில் எந்த இடத்திலும் எந்த ஒரு வன்முறை வராதபடி ஆண்டவரே வெளிப்படையாய் ஒரு சிறப்பான முறையில் இந்த தேர்தல் நடைபெற தேர்தல் நடத்துகின்ற ஒவ்வொரு அலுவலர்களையும் பொறுப்பாளர்களையும் ஒரு கருத்தில் படைக்கிறோம். அவர்கள் மனசாட்சிக்கு பயந்து சட்டத்திட்டத்துக்கு பயந்து நிறைவாக முழுமையாக வெளிப்படையாக திறந்த மனதோடு எல்லாவற்றையும் இதை எந்த ஒரு தவறுகளாகாதபடி வன்முறை செயல்களாக ஈடுபடாதபடி இந்த தேர்தல் நடத்த நீ கிருபித்தாரும். அதற்கு ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் பலப்படுத்த வாய்ந்தெடுத்தோம். விண்ணப்பில் கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் வடிநடத்தில் அனைவரோடும் சேஷ்ம நம்மோட குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா கலர்ப்பதாக. வழிபாட்டு நிறைவாக நாம் யார் உயர்ந்து நின்று எல்லோருக்கும் மா உன்னதர் என்ற பாடலை பாடி இந்த பாடல் வழிபாட்டை நாம் நிறைவு செய்வோம். உயிர்த்த ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. சமாதானத்தில் போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.